கூட்டுறவுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் நடிகை மீரா மிதுன் தற்போது இன்னொரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இயக்குநர்கள் குறித்து ஜாதி ரீதியில் பேசி தற்போது வழக்கை எதிர்கொண்டு வருகிறார். 7 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? தீ என்ன மாதிரி கிடையாது, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பசங்க தான் இப்படி ஃபேஸ திருடுறது, ஃபேஸ காப்பி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டா கூட இன்னொரு டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து க்ளோஸ் ஃபார் ஆல் தி டைரக்டர்ஸ். சீரியஸ்லி, வரம்பு மீறிய இந்த அவதூறு பேச்சுதான் 6 அழகி பட்டங்களை வென்றதாக சொல்லிக் கொள்ளும் கவர்ச்சி நடிகை மீரா மிதுனை வன்கொடுமை வழக்கில் சிக்க வைத்துள்ளது. வன்கொடுமை வழக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? 2016 ஆண்டு மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்றவர் தமிழ் செல்வி என்கிற மீரா மிதுன். இவர் மோசடி செய்து பட்டம் வென்றதாக தேர்வு குழுவிற்கு தெரியவர அவருக்கு கொடுத்த பட்டம் பறிக்கப்பட்டது. ஆனால் தான் சூப்பர் மாடல் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு பிக்பாஸ் தனியார் நிகழ்ச்சியில் இவர் செய்த அட்ராசிட்டிஸ் மிக பிரபலம். பட வாய்ப்பே இல்லாத மீரா மிதுன் தனக்கு பின்னால் ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கிறது என்று காட்டிக்கொள்ள பணம் கொடுத்து எடுத்த விபரீத முயற்சிகள் தொடர்பான ஆடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. யூடியூப்ல மீரா மிதுன் தட்டினா என்னடா அந்த ஜோ மைக்கேல் பண்ணி வச்சிருக்கான், வச்சு தூக்கு அவ்வளவுதான். சில தமிழ் திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்தவருக்கு குறைந்த வாய்ப்புகளே தேடி வந்தது. ஆனால் எப்படியாவது பிரபலமாக வேண்டும் என்பதற்காக பிரபல தமிழ் நடிகர்கள் அவர்களின் குடும்பத்தினர் பற்றி அவதூறாக பேச தொடங்கினார். விஜயோட பொண்டாட்டி சங்கீதா அண்ட் சூர்யாவோட பொண்டாட்டி ஜோதிகா, சோ இவங்களை நான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணி சொன்னா நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா? இந்நிலையில் தான் மீரா மிதுன் தமிழ் இயக்குநர்கள் சிலரை சாதிய ரீதியாக தாக்கி பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தனது ஆண் நண்பருடன் மீரா தோன்றும் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி அவமதிக்கும் வகையில் பேசுவதுடன் அந்த சமூகத்தை சார்ந்த இயக்குநர்களை திரைத்துறையை விட்டே நீக்க வேண்டும் என்று அருவறுக்கத்தக்க வகையில் சாடியிருந்தார். தீ என்ன மாதிரி கிடையாது, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பசங்க தான் இப்படி ஃபேஸ திருடுறது, ஃபேஸ காப்பி பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் தட். ரீசெண்டா கூட இன்னொரு டைரக்டர் வந்து என்னோட மூவி ஃபர்ஸ்ட் லுக் எடுத்து க்ளோஸ் ஃபார் ஆல் தி டைரக்டர்ஸ். சீரியஸ்லி, மீரா மிதுனின் இந்த அடாவடி பேச்சு பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வன்னியரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை மீரா மிதுன் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்திருந்தார். அப்புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் நடிகை மீரா மிதுன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம், கலகம் செய்ய தூண்டிவிடுதல், சாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்ய முயற்சித்தல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே நடிகர்களை பற்றி அவதூறாக பேசியது, கொலை மிரட்டல் விடுத்தது, பண மோசடியில் ஈடுபட்டது உள்ளிட்ட வழக்குகளும், கேரள மக்களை அவதூறாக பேசிய வழக்கும் நிலுவையில் உள்ளது. துணை நடிகையாக வாய்ப்பு கிடைக்காத மீரா மிதுன் தனது யூடியூப் சேனல் பிரபலமடைவதற்காக தொடர்ந்து இப்படி பேசி வரும் பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். இதனிடையே நடிகை மீரா மிதுனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி புரட்சி பாரதம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அம்பத்தூர் துணை ஆணையர் அலுவலகத்தை நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகை மீரா மிதுன் மீது SC ST ஆக்ட் பிரகாரம் வழக்கு பதிவு செய்யவும், சமூக ஊடகங்களில் தவறுதலாக பேசியதற்காக அதற்கு வழக்கு பதிவு செய்யவும், அவர் மீது குண்டர் சட்டம் போடவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகை மீரா மிதுனை கைது செய்யாத பட்சத்தில் எங்களுடைய புரட்சி பாரத கட்சியின் சார்பாக ஆங்காங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடிவெடுத்துள்ளோம். இது தலைமையின் கீழ் வருவதால் அவர்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கையில் பதாகைகளுடன் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் CTH சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை டி நகரில்